வெல்கம் டு ஆறுகலை சமையல். ஆறுகலை சமையலில் இன்றைக்கி நம்ம மசாலா உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் அருமையான சைடிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. மசாலா உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். தோலை உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, மூணு பூண்டு புள்ள தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கலாம். உருளைக்கிழங்கை தாளிச்சிக்கலாம். ஒரு வாணலி வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரியட்டும். ரெண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி, பூண்டு, கருகப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது எண்ணெயிலே தான் வதக்கணும். நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம வேக வச்சாச்சு. எல்லாமே எண்ணெயிலே தான் வதக்கி வேக வைக்க போகிறோம். நல்லா வதங்கிருச்சு. உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே நம்ம வதக்கி எண்ணெயிலே வேக வச்சு இந்த மசாலா உருளைக்கிழங்கு செய்கிறதுனால அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். மசாலா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருள சுருள நல்லா கிண்டி விட்ருங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி மசாலா உருளைக்கிழங்கு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.